என்ன சொல்றதுனே தெரியல. இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்துல வந்து மக்கப் பண்ணி படிக்கிறது அப்படி இப்படின்னு இந்த இதே பிடிக்கல. எஜுகேஷன் சிஸ்டம்லேயே ஒரு வேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி மங்க பண்ணி ஒரு மீனை வந்து மரம் ஏற சொன்னா நம்ம அதனால ஏற முடியுமா? ஒரு குரங்குக்கும் மீனுக்கும் போட்டி வச்சா அந்த மீன் ஜெயிக்குமா? ஜெயிக்காதுல. அதே மாதிரி தான் இப்போ இந்த சொசைட்டில வந்து எனக்கு வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு தான் நம்மளுக்கு எக்ஸாம் எழுது. இப்போ பாருங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கெமிஸ்ட்ரியில இருக்க அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படி இப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அது எதுக்கு எனக்கு தேவை, எனக்கு எதுக்கு தேவைன்னே தெரியாமல் நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து படிக்கலப்பா விட்டுட்டேன். நம்ம நம்ம மனசுக்கு தோன்ற மாதிரி எதாவது செய்யணும். இப்படிதான் இருந்தாலும் உலகத்தில் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும், வாழ்க்கையில் அவ்வளோதான். அப்பா என்ன சொல்லுமா, எங்கள் சார் இருக்காரு சார், அவர் வந்து இருந்துட்டு ஒரு தரப்பு என்கிட்ட போண்டா வாங்கி கொடுக்க கேட்டாருப்பா. போண்டா வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு பாருப்பா, மொத்தமாக கம்மி பண்ணி போட்டாருப்பா. நான் ஃபுல்லாக கரெக்டாக புக்கில் இருக்க மாதிரி எழுதி வச்சிருப்பா, ஃபுல் ஸ்டாப் கூட மாறு எழுதி வச்சிருக்கேன். போண்டா வாங்கி தரணும்னு மார்க் கம்மி பண்ணி போட்டாருப்பா. என்னப்பா பண்ணுறது, ஃபுல்லாக இருக்கலாமாப்பா. அப்பாப்பா அந்த அந்த சார் மிஸ் இருக்காங்களப்பா, அவங்க வந்து வந்து எனக்கு பேசுறதே புரியலப்பா. எனக்கு தமிழ் மட்டும்தானே தெரியும், அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்களா, அதனால வந்து எனக்கு புரியலப்பா. ஆனால் புரியலன்னா நான் பண்ணுவேன். மே தமிழ் 50 மார்க், தமிழ் நான் நல்லா பிடிக்கணும் 50 மார்க்ப்பா. அவன் இங்கிலீஷில் வந்து கம்மி வச்சுப்பா, வந்து இங்கிலீஷ் தெரியாதுல்ல. அவங்க வந்து இங்கிலீஷில் படப்படும் பேசுகிறாங்களா, அதனால எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்ப்பா. எல்லாத்துக்கும் இப்படி தான்ப்பா, எல்லாத்துக்கும் மார்க் கம்மியாகிடுச்சுப்பா, அதனால வந்து இப்படி தான்ப்பா ஆச்சு. அதனால தான்ப்பா மார்க் கம்மி. இது ஐபிஎல் பார்த்தீங்களா? ஆ சிஎஸ்கே கடைசி ஒரு போன் யோ சாமி டச்சு தோனி தலைக்காரில் பெருக்கி விட்டார். அதான்ப்பா அப்பா அப்படி சைன் போட்டுருக்கீங்க. நான் போய் மேட்ச் பார்த்தேன் சொல்லுங்க. மேட்ச் வாங்க சார், டக்கு போடுங்கப்பா. டைம் மேட்ச் லாஸ்ட் 2 ஓவர் தான் இருக்குது, 18 ரன் அடிக்கணும் 2 ஓவரில். தோனி எம்பிட்டாரு, இவ்வளோதான், டக்கு போடுங்கப்பா. தேங்க்ஸ் தேங்க்ஸ். என்ன சைன்ல பண்ண முடியாது என்ன போடுறியா? நானே போட்டுட்டா. சரி மரியாதை நானும் போடுதான்னு போட்டேன். ஆ இந்த பயம் இருக்கணும், அடுத்த தடவை நான்லாம் கேட்க மாட்டேன். பேக்ல இருந்து ஏன் சைலண்ட் போட்டு சரியா? ஆ வரேன். இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இருந்தாலும் இப்படி அடுத்த டெஸ்ட்டு பாருப்போம். நான் வெற்றி விட்டு மீனிங் விருதுன்னு பண்ணப்போம். இந்த டைம் வந்து நான் முடிவு எடுத்துப்பா, இனிமேல் படிக்கிற குறிக்கோளோட படிப்பு மட்டும்தான் இருக்கணும்ப்பா. போன டைம் வந்து சம் ப்ராப்ளம்ஸ்னால வந்து கரெக்டாக பண்ணப்பா. இந்த டைம் வந்து நான் கரெக்டாக பிடிச்சி ஒவ்வொரு அடுத்து ஒவ்வொரு மார்க் 100 100 வாங்குறப்பா. அடுத்த டெஸ்ட்டில் பாருங்கப்பா. அப்பா இது வந்து ஒரு கொஞ்சம் இது கரெக்டாக புரியலப்பா, மறுபடி போக போக பழகிடுப்பா. அடுத்து வந்து நான் டெஸ்ட் அப்பா போட்டுருங்கப்பா. நான் அடுத்ததான் நல்லா சூப்பராக இருக்கும்ப்பா, கண்டிப்பாக அப்போ ப்ராமிஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே செம்மையாக அப்படிப்பா, இதுக்கு மேலே நான் எக்ஸ்கியூஸே கேட்க மாட்டேன்ப்பா. செம்மையாக அப்படிப்பா, அடுத்த 100 மார்க் வாங்கப்பா. ஓகே போட்டுருங்க.
இது யாரும் தெரியல.